நம்முடைய முகம் நல்ல பளிச்சுன்னு நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நாம் ஒரு 2 சொட்டு நாம் யூஸ் பண்ணாவே போதும், நம்முடைய கலர் நல்ல சேஞ்சஸ் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலையே நாமளே எளிமையாக இதை செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம முகம் நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடையிலேருந்து நிறைய காசு கொடுத்து க்ரீமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம், சோப்பு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமெல்லாம் நமக்கு தேவையே படாது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில், சுத்தமான ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த கரண்டியில் அரை கரண்டி அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம ஸ்கின்னை நல்ல ஸ்மூத்தாக நல்ல க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ணக்கூடியது காய்ச்சாத பால். காய்ச்சாத பாலில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நம்முடைய முகத்தில் கருமை படர்ந்ததுன்னா அந்த கருமையை போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் அதே கரண்டியில் அரை கரண்டி அளவுக்கு பால் எடுத்துருக்குறோம். இந்த எண்ணெயில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ ஒரு பரந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணணும். சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை அந்த தண்ணி மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை நாம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டுன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த பவுலும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும். முதல்ல நாம் எண்ணெயில் அந்த பாலை ஊற்றும்போது பால் மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடு ஆக ஆக அந்த பால் கீழே நல்லா படிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக சூடாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த பாலும் நல்லா கீழே இறங்கியிருக்கும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலை இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சுக்கலாம். இதில் நம்ம 1 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது விட்டமின் இ கேப்சூலில் 2 கேப்சூல் மட்டும் எடுத்துருக்கிறேன். இது எல்லா மருந்து கடைகளுமே கிடைக்கும். ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிறத நாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா உள்ளே இருக்கிற அந்த ஆயில் மட்டுமே நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா பீட் பண்ணணும். நம்ம நார்மலாக ஸ்பூன் வச்சு பீட் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் நல்லா மெதுவாக அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. அல்லது இந்த மாதிரி பீட்டர் இருந்தது அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தையே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். என்கிட்ட இது இருந்ததால் நான் இது வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நார்மல் ஸ்பூன் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா நமக்கு நல்ல க்ரீமி பதத்தில் இருக்கும். கடையிலேருந்து நாம் வாங்குற க்ரீம் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கையில் எடுக்கும்போது எண்ணெய் மாதிரி இருந்தாலும் எல்லாம் தனித்தனியாக இருக்காது, எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரீமி பதத்தில் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரியே மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல க்ரீமி பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நாம் ஒரு சின்ன பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ எடுத்துக்கலாங்க. இந்த க்ரீமை நாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். நாம் இதை 1-6 மாதத்துக்கு மேலே வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முகத்தில் நிறைய கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிற மங்கு இருந்ததுன்னா நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவர்களுடைய முகம் கை கால் எல்லா இடத்துலையும் நல்ல மசாஜையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள நாம் குளிப்பாட்டலாம். நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பவுலில் வெறும் 2 சொட்டுக்கு மட்டும்தான் நாம் இது சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 சொட்டுக்கு மட்டும்தான் நான் இப்போ இதில் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூனுக்கு காஃபி தூள் போட்டுக்கலாம். எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நாம் 1/2 டீஸ்பூனுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம். 5-10 சொட்டுகள் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. 5-10 சொட்டுகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நாம் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்முடைய முகத்தில் போட்டுக்கலாம். நாம் இதை 2 நாட்கள் இதை செஞ்சால் போதும். டெய்லி நாம் இதை செய்யணும்னு கிடையாது. நாம் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் இன்னும் டல் ஆகிடும், நல்ல டர்ன் ஆகி இருக்கிற கலர் கூட இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அந்த வேளையில் நாம் இதை போட்டோம்னா நமக்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். நாம் கடைக்கு போய் ப்ளீச்சிங் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறோம், அது எல்லாம் பண்ணுறதை விடையும் நம்ம வீட்டில் இது பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எங்கேயாவது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா 1 நாள் முன்னாடி இந்த பேக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். மறுநாள் பார்க்கும்போது உங்களுடைய முகம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும்.
முகத்தில் போடும்போது அப்படியே நம்ம கழுத்துலேயும் போடணும். அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு இந்த மாதிரி உங்களுடைய முகத்தில் தொடச்சி பாருங்கள். நம்ம முன்னாடி இது போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம துடைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முகமே அப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போது நார்மல் தண்ணியில் நம்ம கழுவிக்கலாங்க. சோப்பு போட்டு கழுவக்கூடாது, நார்மல் பச்சை தண்ணியில் நல்லா கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். தினமுமே நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய முகத்தில் நிறைய தூசிகள் அப்படியே படிஞ்சிருக்கும். நாளடைவில் காலப்போக்கில் அது பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற மங்கு மாதிரி அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்துடும். அதனால் நம்முடைய முகத்தை இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ முதல்ல செஞ்சு வச்சுருந்தீங்களா க்ரீம், அதில் இந்த மாதிரி 2 சொட்டுக்கு எடுத்து நம்முடைய முகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அல்லது இரவு நேரம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு இதில் 2 சொட்டு எடுத்து நம்ம முகத்தை நல்லா மசாஜிங் பண்ணி போட்டு விட்டோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.